ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா டைமில் வீட்லேயே நோய் எதிர்ப்பு சக்தி கஷாயம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட திண்டுக்கல் பொண்ணுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீட்டில் துளசி செடி இருக்குது. ஸோ வந்து நான் எனக்கு தேவையான துளசியை வந்து பறிச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக பறிச்சுக்கிறேன். இது வந்து கற்பூர வள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஓமை இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு மூணு இலை பறிச்சுக்கிறேன். இது ரொம்ப நான் எடுத்துக்கிட்டனால ஒரு மாதிரி காக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பறித்து வச்ச எல்லா இலையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நீட்டாக. இப்படி கழுவி எடுக்கிறப்ப அதில் இருக்க தூசி அதெல்லாம் வந்து போயிடும். ஸோ நீட்டாக கழுவி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் மிளகு, தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஒரு லெமனு, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் இன்றைக்கி இஞ்சி போடலை, என்கிட்ட இல்லாதனால நான் போடல. இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பேர்த்துக்கு தேவையான கஷாயம் செய்கிறதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் எடுத்துருக்கிறேன். அடுப்பம் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி இப்போ நம்ம ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம களி வச்சுருக்கிற அந்த ஓமை இலை, துளசி இலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சீரகம், மிளகை வந்து இஞ்சி பூண்டு தட்டுற கல் நம்ம வீட்டில் இருக்கிறதுனா அதில் தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தட்டி எடுக்கிறப்ப நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது பாதி உடஞ்சி வர்றப்ப அதில் இருக்க ஃப்ளேவர் வந்து அப்படி கஷாயத்தில் இறங்கும். அதுக்காக தான் நம்ம தட்டி சேர்க்குறோம். ஸோ நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக டெய்லி ரசம் வச்சு சாப்பிட்டாலுமே அதுவுமே நமக்கு ஒரு கஷாயம் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அல்லது 2 பிஞ்ச் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன நாட்டு சர்க்கரை இல்லை. ஸோ வந்து அதனால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு சுகர் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்ருங்க. லெமனில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள். இது வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கஷாயம், நல்ல ஃப்ளேவர் நல்லா வருது வீடு ஃபுல்லாக. இப்படி ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிக்கு பாதி அளவு நல்லா சுண்டிடும். பாருங்கள் கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாதிக்கு பாதி அளவு நல்லா சுண்டிடுச்சு. நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கிருக்கு, ஸ்மெல் நல்லா வருது. நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இது வந்து எல்லோரும் குடிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி தந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இதை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். இதை வந்து வாரத்தில் 1 டைம் குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.